வணக்கம் விவாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதே தமணிகளில் சேரும் கொழுப்பை கரைக்கக்கூடிய பத்து உணவுகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ இப்போ பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரத்தத்தில் பணிந்திருக்கும் கொலஸ்ட்ரால் என்னும் கொழுப்பு மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் தவறான உணவு பழக்கம் உடற்பயிற்சியின்மை போன்ற காரணங்களால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து இதே தமணிகளில் அடைப்பு ஏற்படுது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மெழுகு போன்ற ஒரு ஒட்டும் பொருள் ஆனால் உங்களோட சமையல் அறையில் இருக்கக்கூடிய பலவிதமான ஆயுர்வேத பொருட்கள் அதை எளிதாக அகற்றும் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஐந்து நாட்களில் உடலிலிருந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வெளியேறிடும் கொலஸ்ட்ராலை கரைக்கும் உணவுகள் பற்றி பார்க்கலாம் முதலாவது இஞ்சி தினமும் ரெண்டு கிராம் அளவு இஞ்சியை நாம் சாப்பிடும் பொழுது ட்ரை கிளிசரைடு மற்றும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் இருக்கும் இஞ்சியை தனியாகவோ அல்லது உணவின் வழியாகவோ எடுத்துக்கொள்வதன் மூலமா நம்ம உடம்பில் உள்ள பல உடல்நல பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் இஞ்சியில் துத்தநாகம் இரும்புச்சத்து வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மாங்கனீஸ் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு சளி உடல்வழி காய்ச்சல் போன்ற உடலில் பல பிரச்சனைகளை இஞ்சி சாறு நொடியில் குணப்படுத்தும் இஞ்சியில் உள்ள ஆன்டிவைரஸ் பண்புகள் பருவகால நோய்கள் மற்றும் வைரஸ் தொற்றுகளுக்கு விரைவான நிவாரணத்தை கொடுக்கும் கொலஸ்ட்ரால் தமணிகளில் படியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இஞ்சியை ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கங்க அடுத்ததாக வெங்காயம் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால உடலில் அதிக புரத்தச்சத்து உள்ள லிப்போ புரோட்டீன் அதிகரிக்குது இது நல்ல கொலஸ்ட்ராலையும் அதிகரிக்க உதவுது வெங்காயத்தில் கந்தகம் அதிகமாக இருக்குது இதன் காரணமாக நாளங்களில் படிந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை இது சுத்தப்படுத்தும் அதனால் தமணிகளில் கொலஸ்ட்ரால் படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிடுவாங்க அடுத்ததாக பீட்ரூட் கரோட்டினாய்டுகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் நிறைந்த பீட்ரூட் எள்ளியல் அதாவது கெட்ட கொடிப்பை குறைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால வேறு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னா ரத்த சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் அதோட எடை இழப்புக்கு அதிகமாக உதவும் அப்புறம் இரத்த சோகையை போக்குறதுக்கும் முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கும் இந்த பீட்ரூட் அதிகளவில் பயன்படுது அதனால் ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படியாமல் தடுக்கணும் அப்படின்னா பீட்ரூட் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக ஆப்பிள் சீடர் வினிகர் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் நரம்புகளில் சேரும் கொழுப்பை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்களில் சேரக்கூடிய கொழுப்பையும் கரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆப்பிள் சிடர் வினிகர் கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாலட் போன்றவற்றில் சேர்த்து சாப்பிட்லாம் தண்ணியில் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதோட லவங்கப்பட்ட பொடி மற்றும் தேன் கலந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் நாளங்களை கொழுப்பு படியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியோட ஆப்பிள் சிடர் வினிகர் கலந்து குடிக்கலாம் அடுத்ததாக பூண்டு பூண்டில் சல்ஃபர் அதிகமாக இருக்குது இந்த சல்ஃபர் அதிக கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் தினமும் காலையில் வெறும் வயட்ல தண்ணியோட நாலு பூண்டுபல் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த பூண்டோட தண்ணியும் சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது ஆறு அல்லது ஏழு பூண்டு பொருட்களை தோல் உரிச்சிட்டு பாலோட சேர்த்து கொதிக்க வச்சு அந்த பாலோட பூண்டையும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக வெந்தயம் வெந்தயத்தில் பொட்டாசியம் இரும்பு துத்தநாகம் கால்சியம் இது மாதிரி சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த வெந்தயம் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோட கல்லீரலில் இருந்து கெட்ட கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதையும் தடுக்கும் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயப் பொடியை வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறு வீட்டில் அந்த தண்ணியோடு சேர்த்து வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்ணும் அடுத்ததாக கொத்தமல்லி விதை கொத்தமல்லி ரத்த சர்க்கரை குறைக்கிறதோட அதிக அளவு கொழுப்பையும் குறைக்கும் கொத்தமல்லி விதைகள் நீரழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் பித்தத்தினால் ரத்த அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கொத்தமல்லி விதையை சாப்பிட்லாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதையை ஒரு கப் தண்ணியில் கொதிக்க வச்சு பால் சர்க்கரை ஏலக்காய் பொடி கலந்து தினமும் ரெண்டு வேளை குடிச்சிட்டு வரலாம் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதையை நைட்டில் ஊற வச்சிட்டு காலையில் அதை அப்படியே எடுத்து தண்ணியோட மிக்ஸியில் அரைச்சிட்டு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி குடிக்கும் பொழுது இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறையும் அடுத்ததாக ரோஸ்மேரி ரோஸ்மேரி சாப்பிட்றதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ரோஸ்மேரி உடலில் அதிக கொழுப்பை கட்டுப்படுத்துவது மட்டும் இதே நோய்கள் மற்றும் உடலில் உள்ள பிற நாட்பட்ட நோய்கள் அபாயத்தையும் குறைக்கும் அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் தினமும் ரெண்டு அல்லது அஞ்சு கிராம் ரோஸ்மேரி பொடியை எடுத்துக்கலாம் இதனால் உங்கள் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக துளசி துளசியோட ஆரோக்கிய நன்மைகள் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த துளசி எளிதாக எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கக்கூடியது தான் இந்த துளசி கஷாயம் மற்றும் தேநீர் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை கொடுக்கும் துளசியை ஏதாவது ஒரு வகையில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் உள்ள அதிக கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த முடியும் அதனால் ஏதாவது ஒரு வகையில் துளசியை சாப்பிட்டு வரும் பொழுது உங்கள் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கரைய தொடங்கும் அடுத்ததாக மஞ்சள் சமையலுக்கு மட்டுமல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வைரஸ் பாக்டீரியா போன்ற கிருமிகளுக்கு எதிராக போராடுறதுக்கும் இந்த மஞ்சள் உதவி செய்யும் மஞ்சளில் குர்க்குமீன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் இருக்குது இது சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது இது மிகவும் வலிமையான ஆக்சினேட்ரி மஞ்சளில் உள்ள குர்க்குமின் கொழுப்பை நிர்வகிக்கக்கூடியது அதோடு மட்டுமில்லாமல் இதே நோய் மற்றும் குடல் எரிச்சல் ஆகியவற்றை சரி செய்யக்கூடியது அப்புறம் இந்த மஞ்சளில் உள்ள குர்க்குமின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவி செய்யும் தமணிகளின் சுவர்களில் குவியும் கொழுப்பை குறைத்து நரம்புகளில் படிந்திருக்கும் கொழுப்பையும் குறைக்க உதவி செய்யும் இதற்கு முழு மஞ்சளை கொஞ்சம் தட்டிவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம் மஞ்சளை அதிகளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது சிறிதளவு எடுத்துட்டா போதும் அதனால் நாளங்களில் கொழுப்பு சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி மஞ்சளை சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்கள் உடலில் உள்ள தமணிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறது மட்டுமில்லாமல் உடலில் உள்ள பலவிதமான நோய்களையும் சரி செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் தமணிகளில் படிந்திருக்கும் கொழுப்பை கரைக்கக்கூடிய பத்து உணவுகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்